பயிற்சி 3.10 இரண்டாவது கணக்கு வரைபட முறையில் தீர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் 6 கணக்கு இருக்குது. ஒவ்வொரு கணக்கும் பாருங்கள் ஜோடி ஜோடியாக இருக்குது. எக்ஸுங்கிற ஒரு மாறி, ஒய்யிங்கிற மாறி, சரிங்களா? எல்லா கணக்குலையுமே எக்ஸு ஒய்யிங்கிற மாறிகள் தான் இருக்குது, சரிங்களா? அப்போது இது எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இரண்டு மாறிகளில் அமைந்த நேரியல் சமன்பாடு, சரிங்களா? இரண்டு மாறிகளை கொண்ட நேரியல் சமன்பாடுகள் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, இதை ஒருங்கமைந்த நேரியல் சமன்பாடு அல்லது நேரியல் சமன்பாட்டின் தொகுப்பு அல்லது நேரியல் சமன்பாட்டின் ஜோடிகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இரண்டு ரெண்டு ஜோடிகளை வரைபடம் மூலம் அதனுடைய எக்ஸோட ஒய்யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, பார்க்கலாமா? இப்போ முதல் கணக்கு பார்த்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் சமன்பாடை எடுத்து எழுதியிருக்கேன். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இரு மாறிகளில் அமைந்த நேரியல் சமன்பாட்டினுடைய பொதுவான வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு தான் இருக்கணும், சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டை நம்ம இந்த வடிவத்துக்கு மாற்றணும், சரிங்களா? ஒய் ஈக்குவல் டுங்கிற வடிவத்துக்கு மாற்றணும். மாற்றிடலாமா? சரி, ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க, சரிங்களா? வலது பக்கம் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டு இடது பக்கத்தில் இருக்கிறத வலது பக்கத்துக்கு கொண்டு போகணும். அப்போ இடம் மாறும்போது மைனஸ் அடையாளம் மாறும், சரிங்களா? அப்போ ப்ளஸ் எக்ஸு இடது பக்கம் போனால் மைனஸ் எக்ஸாக மாறிடும், சரிங்களா? ரைட். இப்போது ஒய் ஈக்குவல் டு 7 மைனஸ் எக்ஸ் இந்த வடிவத்துக்கு வந்துருச்சு, சரிங்களா? ரைட். இப்போ நம்ம அட்டவணை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த அட்டவணைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு காலத்தில் எக்ஸ்னு போடுங்க, கீழே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 7 மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கத அப்படியே எடுத்து எழுதிடுவோம், சரிங்களா? ரைட். இப்போ எக்ஸுக்கு நான் 1, 2, 3 மதிப்பு கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், 7 ஈக்குவல் டு போட்டுக்கோங்க, 7 மைனஸ் எக்ஸுக்கு பதில் 1, எக்ஸுக்கு பதிலாக இந்த 1, அப்போ 7 - 1 ஈக்குவல் டு 6, சரிங்களா? இப்போது எக்ஸுக்கு பதிலாக நான் 2 கொடுக்க போகிறேன். அப்போ ஈக்குவல் டு 7 - 2 கழிச்சா 5, சரிங்களா? இப்போது எக்ஸுக்கு பதில் 3 கொடுக்க போகிறேன். அப்போ 7 - 3 ஈக்குவல் டு 4, சரிங்களா? இப்போ புள்ளிகள் சொல்லுங்கள். எக்ஸுக்கு 1 - ஒய்க்கு 6, 2 - 5, 3 - 4. இப்போ புள்ளிகள் எழுதியாச்சு. இப்போ முதல் நேரியல் சமன்பாட்டுக்கு அட்டவணை போட்டு புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இரண்டாவது எக்ஸ் மைனஸ் ஒய் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3ங்கிற இந்த நேர்கோட்டு சமன்பாட்டிற்கு நம்ம அட்டவணையும் புள்ளியும் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3-ஐ நம்ம ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிற பொதுவான வடிவத்துக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒய் மைனஸில் இருக்குது. இப்படி ஒய் மைனஸ் இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும்னா, ஒய்யை வலது பக்கம் கொண்டு போயிருங்க, சரிங்களா? எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு வலது பக்கம் ஏற்கனவே 3 எழுதிக்கோங்க, மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யாக மாறிடும், சரிங்களா? இப்போவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிங்கிற வடிவத்துக்கு வரணும்னா ஒய் மட்டும் தனியாக இருக்கணும். அப்போ இந்த 3 இடது பக்கம் வருது. இந்த 3 எங்கே வருது? இடது பக்கம் வருது. அப்போ எக்ஸு மைனஸ் 3, ப்ளஸ் 3 இடது பக்கம் வந்தால் மைனஸ் 3 ஈக்குவல் டு ஒய் கிடச்சிருச்சிங்களா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3, சரிங்களா? சரி, இப்போ அட்டவணை கண்டுபிடிங்க. அட்டவணை பார்த்தீங்கன்னா எக்ஸ் எழுதிக்கோங்க, கீழே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3னு போட்டுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு ஒய் போடலாம், அல்லது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3னு போட்டுக்கோங்க, சரிங்களா? இப்போ எக்ஸுக்கு நான் அதே மாதிரி 1, 2, 3 மதிப்பு கொடுக்குறேன். அப்போது ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இடத்துல தான் 1 போடணும். எக்ஸுக்கு பதில் 1 - 3 கழிச்சா 1 - 3 கழிச்சா 2 அடையாளம் -2, சரிங்களா? இப்போது ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் நான் 2 போட்டிருக்கேன், -3-ஐ அப்படியே வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ 2 - 3 கழிச்சா 1 அடையாளம் -1, சரிங்களா? இப்போது ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக நான் 3 போட்டிருக்கேன், -3 ஈக்குவல் டு 3 - 3 கழிச்சா 0, சரிங்களா? சரி, புள்ளிகளை பார்த்துலதுங்க. எக்ஸுக்கு 1 - -2, எக்ஸுக்கு 2 - ஒய்க்கு -1, எக்ஸுக்கு 3 - ஒய்க்கு 0, புள்ளிகள் எழுதியாச்சு. இப்போது இரண்டு நேர்கோட்டினுடைய சமன்பாட்டுக்கும் அட்டவணை புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கிராப் ஷைடு போகிறோம். கிராப் ஷைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சிக்கோங்க. இது எக்ஸு எக்ஸ் டேஸு ஒய் ஒய் டேஸ்னு வச்சுக்கோங்க. அளவு திட்டம் எழுதிக்கோங்க. எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஒரு அலகுன்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? எழுதிட்டு இந்த மாதிரி புள்ளியெல்லாம் குறிச்சிருங்க, சரிங்களா? புள்ளி குறிச்சாச்சா? இப்போ முதல் நேர்கோட்டின் சமன்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. முதல் நேர்கோட்டின் சமன்பாடு இருந்தது. இதை நான் குறிக்க போகிறேன். 1, 6 எக்ஸ் அச்சில் 1, ஒய் அச்சில் 6 இந்த இடம், எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 5 அப்படின்னா இந்த இடம், எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 4, 3 எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 4னா இந்த இடம், சரிங்களா? 3 புள்ளி வச்சாச்சு. அப்படியே ஸ்கேலை வச்சு ஒரு நேர்கோடு வரைஞ்சிருங்க. இந்த 3 புள்ளியும் பார்த்து அப்படியே எழுதிருங்க. 1, 6 2, 5 3, 4னு எழுதிருங்க.
இந்த நேர்கோட்டோட சமன்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அந்த சமன்பாட்டையும் எழுதிடுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7, இதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7ஓட நேர்கோடு. சரிங்களா, ரைட். இப்போ நம்ம ரெண்டாவது நேர்கோட்டுக்கு புள்ளி கொடுத்தாங்களே அதை அப்படி எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் கிராஃப் ஷீட்டில் எழுதக்கூடாது, நான் உங்களுக்கு புரியுதுக்காண்டி எழுதியிருக்கேன். 1, -2, 1xல் -2yxல் அப்போ இந்த இடம், 2, -1, 2xல் -1yxல் அப்போ இந்த இடம், 3, 0, 3xல் 0yxல். சரிங்களா, நமக்கு இந்த மாதிரி ஒரு புள்ளியில் 0 இருந்ததுன்னா நம்பர் எந்த xஅச்சில் இருக்கோ அதில் புள்ளி வச்சுருங்க. இப்போது xஅச்சில் தான் நம்பர் இருக்குது, அப்போ 3ல் புள்ளி வச்சுருங்க. சரிங்களா, இப்போ 3 கோடு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஸ்கேலை வச்சு நேர்கோடு வரைஞ்சிருங்க, வெட்டிட்டு போகுது பார்த்தீங்களா, முதல் நேர்கோட்டை வெட்டிட்டு போகிற மாதிரி வரைஞ்சிருங்க, 3 புள்ளி எடுத்து எழுதிடுங்க. சரிங்களா, ரைட். இப்போது இந்த இரண்டாவது நேர்கோட்டோட சமன்பாடு கொடுத்தாங்க இல்லையா, அதையும் எழுதிடுங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. சரிங்களா, இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. தீர்வு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நேர்கோடும் இரண்டாவது நேர்கோடும் சந்திக்கிற, அதாவது வெட்டுற இந்த இடம் தான் நமக்கு தீர்வு புள்ளி. சரிங்களா, இந்த புள்ளியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளியிலிருந்து எக்ஸுக்கு, எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு கீழ் நோக்கி வரணும். பாருங்கள், எக்ஸுக்கு இந்த புள்ளியிலிருந்து எக்ஸுக்கு இப்படி கீழ் நோக்கி வந்தால் இங்கே என்ன இருக்குது, 5. அப்போ எக்ஸோட மதிப்பு 5. சரி, இந்த வெட்டியிருக்க இடத்துலேருந்து ஒய்எச்சுக்கு தேடி போகணும், ஒய்எச்சை தேடி போகணும். வெட்டின இடத்துலேருந்து ஒய்எச்சு தான் இடது பக்கம் தானே இருக்குது, இப்படி இடது பக்கம் போகணும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 2. அப்போ எக்ஸோட மதிப்பு 5, ஒய்யோட மதிப்பு 2. சரிங்களா, இதை அப்படியே நோட்டில் பார்த்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை முதல்ல செஞ்சு வச்சுக்கோங்க, அப்புறமா இங்கே இதை பார்த்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணுங்கள். தீர்வுன்னு போட்டுக்கோங்க, தீர்வுன்னு போட்டு எக்ஸோட மதிப்பு என்னது, 5, ஒய்யோட மதிப்பு 2. சரிங்களா, இதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அதாவது நோட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக எழுதுங்க, எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், தீர்வுன்னு போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 5, ஒய் ஈக்குவல் 2ன்னு எழுதிடுங்க. இதை ஃபுல்லாக அப்படியே எழுதிடுங்க. சரிங்களா, ரைட். அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.